கடந்த 10ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் இடஒதுக்கீட்டு எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழப்புகள் தொடாவதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஒதுக்கீட்டுக்கு எதிராக கடந்த 2018ஆம் ஆண்டில் மாணவ போராட்டம் விடுத்ததையடுத்து அதை அரசு ரத்து செய்தது. எனினும் அரசின் அந்த உத்தரவு செல்லாது என்று வங்கதேச உயர்நீதிமன்றம் கடந்த 5ஆம் தேதி அறிவித்தது. அந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாற்றுத்திறனாளிகள், மிகவும் பின்தங்கியவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு அளிப்பது, ஒதுக்கீட்டு வரம்பை 5% நிர்ணயிப்பது போன்ற சீர்திருத்தங்களை கோரியும் மாணவர்கள் அமைப்புகள் போராட்டத்தை தொடங்கின. தற்போது வங்கதேசம் முழுவதும் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இராணுவம் குவிக்கப்பட்டும் அங்கு நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டத்தில் உயிரிழப்புகள் அதிகரிப்பதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இராணுவம் குவிக்கப்பட்டது. இருந்தாலும் போராட்டம் காரணமாக உயிரிழந்தவாளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த போராட்டத்தில் உயிரிழந்தவாளின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் டெய்லி பிரதோம் ஆலோ என்ற நாளிதழ் இந்த போராட்டத்தில் 103 போர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது. தற்போது போராட்டங்களில் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நேற்று நள்ளிரவுடன் 105 எட்டியதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சமீபத்திய செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்.